வணக்கம். டான்ஸ் செய்திகள். மெனார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக முடக்கப்பட்டிருந்த இரு கிராமங்களில் இன்று காலை தொற்று நீக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மெனார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக முடக்கப்பட்டு நேற்று மாலை மீள திறக்கப்பட்ட பெரியகடி மற்றும் பட்டித்தோட்டம் ஆகிய கிராமங்களில் இன்று காலை தொற்று நீக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது மெனார் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தொற்று நீக்கி விசாரப்பட்டது. மென்னார் போலீசார், விசேட அதிரடிப்படையினர், பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் மென்னார் நகரசபை ஆகியவை இணைந்து கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மென்னார் பெரியகடி பகுதியில் மூடப்பட்ட வர்த்தக நிலையம், அதனை சார்ந்த பகுதிகள், மென்னார் புதிய பேருந்து தரிப்பிடம் ஆகிய இடங்களும், பட்டித்தோட்ட பகுதியிலும் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஊரடங்கு அமுலில் உள்ள பகுதிகளில் மருந்தகங்கள் மற்றும் விற்பனை நிலையங்கள் 3 நாட்களுக்கு மூடப்படுகின்றது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மருந்தகங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைப் பொருட்கள் விநியோகிக்கும் மத்திய நிலையங்களை இன்று முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் 18 போலீஸ் எல்லை பகுதிகள் மற்றும் திவுளப்பட்டிய, ஜாயல, கந்தான, சீதுவு ஆகிய பகுதிகளில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மீள வரை அமுலில் இருக்கும் எனவும், குறித்த பகுதிகளில் இந்த நடவடிக்கையை கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்துவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாரேனும் விற்பனை நிலையங்களை திறந்திருந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 4844 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 92 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4844 அதிகரித்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 1514 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 3317 பேர் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 306 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தொற்றுக்குள்ளானவர்களில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் 34 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதியில் அமைந்துள்ள 59வது படைப்பிரிவின் தனிமைப்படுத்தல் கண்காணிப்பு நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட 161 பேரில் இதுவரை 34 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பகம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்பை வைத்திருந்தவர்கள் என்ற சந்தேகத்தில் மினுவாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த 161 பேர் கேப்பாப்பிளவு படையினரின் தனிமைப்படுத்தல் கண்காணிப்பு நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 34 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுக்கான PCR பரிசோதனைகள் அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 20வது திருத்தம் தொடர்பான மகா சங்கத்தினரின் அறிவிப்பு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அவதானம் செலுத்தியுள்ளது. அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்ட மூலத்தை மீளப்பெற வேண்டுமென அமரபுரர் ராமண்ண சமக்கிரி மகா சங்கம் தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அவதானம் செலுத்தியுள்ளது. 20வது திருத்தமானது அரசியலமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானதுமாக அமைந்துள்ளதுடன் கருத்து சுதந்திரத்தையும் தடுப்பதாக அமரபுர ராமண்ண சமகிரி மகா சங்கம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விடயங்கள் வெளியாகும் போது அதற்கு எதிராக மகா சங்கம் எப்போதும் செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் சைக்கிள் திருத்தகம் ஒன்று விசமிகளால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூந்தோட்டம் சாந்தசோலி உபவீதியில் அமைந்துள்ள சைக்கிள் திருத்தகத்தை இன்றைய தினம் அதிகாலை அடையாளம் தெரியாத விசமிகள் தீயிட்டு எரித்துள்ளனர். குறித்த வர்த்தக நிலையம் தீயில் எரிவதை அவதானித்த அயலவர்கள் கடை உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்ததுடன் நகரசபையும் தீயணைப்பு வாகனத்திற்கும் தகவல் தெரிவித்திருந்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். குறித்த விபத்தினால் வியாபார நிலையத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
நுவரெலிய மாவட்டம் தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் மரம் முறிந்து விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. நுவரெலிய மாவட்டம் தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் லிந்துளை அகரகந்தி பகுதியில் இன்று அதிகாலையில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் குறித்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டது. இதனையடுத்து பிரதேசவாசிகள் மற்றும் லிந்துளை போலீசார் இணைந்து வீதியின் குறுக்கே விழுந்த மரத்தை வெட்டி அகற்றியதை அடுத்து போக்குவரத்து வளமிக்கு திரும்பியது. குறித்த மரம் முறிந்து விழுந்ததால் சுமார் 3 மணித்தியாலத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. இதனால் டயகம, அக்ரிபத்தனை, மிராயா ஆகிய பகுதிகளுக்கு சென்ற பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். குறித்த மரம் தொலைபேசி இணைப்புகள் மீது விழுந்ததால் குறித்த பகுதிக்கான தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்பட்ட மினுவாங்குட போலீஸ் நிலைய சாரதி பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு முரணாக செயற்பட்ட மினுவாங்குட போலீஸ் நிலைய சாரதி பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். மினுவாங்குட போலீஸ் நிலையத்தில் சாரதியாக பணிபுரிந்து வந்த உத்தியோகத்தர் ஒருவர் தனிமைப்படுத்தல் முகாமிலிருந்து தப்பி வந்து களத்துறை நகரத்திற்கு சென்று மது அருந்தி வீதியில் கிடப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பில் அவதானம் செலுத்திய போலீஸ் தலைமையகம் போலீஸ் ஒழுக்காற்று சட்ட விதிகளுக்கு அமைய அவர் தற்காலிக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். மாதாந்த சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கான மருந்துகளை வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு வைத்தியசாலைகளில் மாதாந்த சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கான மருந்துகளை அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. மாதாந்த சிகிச்சைகளின் போது காணப்படும் சன நெரிசலினால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மாதாந்த சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கான மருந்துகள் இன்று முதல் அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் ஹம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலக்கு கடன் திட்டத்திற்காக மத்திய வங்கி நிதி ஒதுக்கியுள்ளது. கோவிட் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான இலக்கு கடன் திட்டத்தின் கீழ் 17,500 கோடி ரூபாய்களை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளது. வீழ்ச்சி கண்டுள்ள வர்த்தக வியாபார நடவடிக்கைகளை மீட்டெடுக்க இந்த இலக்கு கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கோவிட் பரவல் ஏற்பட்டதன் பின்னர் கடந்த 6 மாத காலமாக நடுத்தர தொழிலாளர் விவசாயிகள் என பலர் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் நாட்டின் பொருளாதாரத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடி நிலைமைகளில் இருந்து மீளும் விதமாக கோவிட் நெருக்கடியில் இருந்து மீண்டு சௌபாகியமான நாட்டினை கட்டியெழுப்பும் கடன் திட்டத்தின் கீழ் 15,000 கோடி ரூபாய்களை மத்திய வங்கி ஒதுக்கியிருந்தது. இருந்த போதிலும் தற்போது பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய இந்த தொகையை மேலும் 2,500 கோடி ரூபாய்களினால் அதிகரிக்க மத்திய வங்கி தீர்மானம் எடுத்துள்ளது. அதற்கமைய 17,500 கோடி ரூபாய்களை இலக்கு கடன் திட்டத்திற்காக மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெனாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளமையால் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 20வது திருத்தம் தொடர்பில் அமரபுர மகாசங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. 20வது திருத்தம் அபிவிருத்தி அடையாத பழங்குடி சமூகம் ஒன்றை உருவாக்கும் என அமரபுர மகாசங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை அமரபுர மகாசங்கம் வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் 20வது திருத்தம் கருத்து மற்றும் செயற்பாட்டு சுதந்திரத்தை மோசமாக பாதிக்கும். இது இறுதியில் எதேச்சதிகாரம், கண்மூடித்தனமான குடும்ப ஆட்சி ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும். நிபுணர்கள் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளது போல சில பலவீனங்கள் உள்ள போதிலும் 19வது திருத்தம் அரசாங்கம் தெரிவிப்பது போல் பிற்போக்குத்தனமானது இல்லை. 20வது திருத்தம் தேவையில்லை. அது பழங்குடி சமூகம் ஒன்றை உருவாக்கும். திருத்தம் குறித்த புதிய நகல் தேர்தல் நீதி மற்றும் நீதித்துறை குறித்த சுயாதீன பொறிமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நீதி கோருவதற்கான மக்களின் உரிமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். 20வது திருத்தம் மோசடி ஊழலுக்கு வழிவகுக்கும். நாட்டிற்கு புதிய அரசமைப்பே அவசியம். 20வது திருத்தத்தினை அரசு நிறைவேற்றக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய உளவு சேவையின் பிரதானியும் முன்னாள் ராணுவ புலனாய்வு பணிப்பாளருமான பிரிகேடியர் சுரேஷ் சலே
2015 ஆரம்பத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு பேரவையில் விடயங்களை முன்வைத்த போது அதற்கு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது எதிர்ப்பை வெளியிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களிடையே அமைதியின்மை ஏற்படலாம் என தெரிவித்து அதனை அவர் எதிர்த்ததாகவும், அதன் பின்னர் பிரிகேடியர் சுரேஷ் சலேவை ராணுவ புலனாய்வு பணிப்பாளர் பதவியிலிருந்து மாற்ற பிரதமர் ரணிலும் மற்றொரு அமைச்சரும் அழுத்தம் கொடுத்ததாகவும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் மைத்ரிபால சிறிசேன சாட்சியம் அளித்தார். எவ்வாறாயினும் சிஐடி எனும் குற்ற புலனாய்வு திணைக்களம் ஊடாக சுரேஷ் சலேவை கைது செய்ய திட்டமிடப்பட்ட நிலையில் தானும் அப்போதைய ராணுவ தளபதியும் இணைந்து கலந்துரையாடி அவரை மலேசிய தூதரகத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக இடமாற்றம் செய்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் நேற்றைய தினம் சாட்சியம் வழங்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்தில் ஒருமுறை நிகாப்பை தடை செய்ய பேச்சுக்கள் இடம்பெற்ற போது அங்கு பேசப்பட்ட விடயங்களை பிரதமர் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிப்படுத்தியதாகவும், ரணில் விக்ரமசிங்கே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை எனவும், அதனால் அவரை தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு அழைப்பதை நிறுத்தியதாகவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். இதேவேளை நிறைவேற்று ஜனாதிபதி எனும் ரீதியில் தான் வழங்கும் எந்த ஆலோசனைகளையும் பின்பற்றக்கூடாது என அப்போதைய பிரதமர் ரணில் அமைச்சர்களுக்கு அறிவித்திருந்தார் எனவும் ஆணைக்குழுவில் மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கம் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரை நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குமாறு அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளரான அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பாணி விடுத்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்தி விகேவினால் இந்த அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது. ரவி கருணாநாயக்க நிதி அமைச்சராக செயற்பட்ட போது 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதிக்கும் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் போலண்ட்ரோ அசோசியேட்ஸ் நிறுவனம் மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் ஆகியவற்றின் காசோலைகளை பயன்படுத்தி கொள்ளுப்பட்டியில் உள்ள அதிசொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் வசித்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட 11.68 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்தி வாடகை அடிப்படையில் குறித்த வீட்டில் வசிப்பதற்கு சென்றமை ஊடாக லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெண் பிரதி போலீஸ் மா அதிபர் நியமனத்துக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் முதல் பெண் பிரதி போலீஸ் மா அதிபர் நியமனத்திற்கு எதிராக போலீஸ் உயர் அதிகாரிகளினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 14 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் முதல் பெண் பிரதி போலீஸ் மா அதிபராக பிம்சானே ஜாசிங்கராச்சி அண்மையில் நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் தொடர்பில் 14 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் பதில் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இலங்கை போலீஸ் சேவையில் பெண்களுக்கு ஒதுக்கப்படாத பதவியொன்றிற்கு பெண்ணொருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பிம்சானி ஜாசிங்கராச்சி போலீஸ் திணைக்களத்தின் நலன்புரி பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரிஜாத் பதியுதீன் சிஐடியினரால் விடுவிக்கப்பட்டமையானது நியாயமற்றது என சட்டமா அதிபர் டபிள்யூடி லிவேரா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினம் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் சகோதரர் ரியாஜ் பதியுதீன் சிஐடியினரால் விடுவிக்கப்பட்டமையானது நியாயமற்றது என சட்டம் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி தப்புலடி லிவேரா தெரிவித்துள்ளார். ரியாஜ் பதியுதீன் தொடர்பில் விசாரணை செய்த விசாரணை அதிகாரி உள்ளிட்ட சிஐடி உயர் அதிகாரிகளை சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு அழைத்து விசாரணை கோவைகளை பரிசீலித்த போது அவர் விடுவிக்கப்பட்டமை நியாயமற்றது என தெளிவானதாக சட்டம அதிபரின் செய்தி தொடர்பாளர் அரச சட்டவாதி நிஷா ரஜாரத்ன தெரிவித்தார். சிஐடி பிரதானி பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்க, சிஐடி பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன அல்விஸ், பிரதான விசாரணை அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சுதத்குமார் ஆகியோர் சட்டம அதிபரை அவரது ஆலோசனைக்கமையை சந்தித்தனர். இதன்போது ரியாஜ் பதியுதீன் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை கோவையை பரிசீலித்த சட்டம அதிபர் அது சம்பூர்ணமற்றது என தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் ஒரு மாதத்திற்குள் நிறைவு செய்யுமாறு சிஐடி பிரதானிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி ரியாஜ் பதியுதீன் கைது செய்யப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் குண்டை வெடிக்க செய்த தற்கொலை தாரி இன்சாப் அகமட்டுக்கும் ரியாஜ் பதியுதீனுக்கும் இடையே இருந்த 7 அழைப்புகளை மையப்படுத்தியே அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மின்னியலாளர்களுக்கு உரிமம் வழங்கல் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக சுகாதார அமைச்சின் பரிந்துரைகளுக்கு அமைய மின்னியலாளர்களுக்கு உரிமம் வழங்கல் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மின்னியலாளர்களுக்கான குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்குகளை இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. மாத்தறை மாவட்டத்தில் ருகுணு பல்கலைக்கழகத்தின் ரவீந்திரநாத் தாகூர் மண்டபத்திலும், தங்காலை நகரசபை மண்டபத்திலும், களுத்துறை நகரசபை மண்டபத்திலும் இவ்விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடாத்த திட்டமிடப்பட்டிருந்ததுடன் இவை மறு அறிவித்தல் வரை பின்போடப்பட்டுள்ளன. குறித்த மாவட்ட மின்னியலாளர்களுக்கான அடுத்த விழிப்புணர்வு பின்னர் அறியத்தரப்படும் எனவும் மேலதிக தகவல்களுக்கு 077703991119 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள்.